கலர் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. வேற ட்ரெஸ் வர இல்லையே, துவச்சும் போடல. நம்ம இருக்கவே இருக்க நம்ம சின்ன வீட்டு ஓகே. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா வந்து பாப்புலேஷன், அதாவது வேர்ல்டு பாப்புலேஷனில் இந்தியா வந்து நம்பர் ஒன் ஆயிடுச்சு. எல்லாரும் ஜோராக கையடிங்க, கையடிங்கன்னா கை தட்டுங்க. கையடிங்கன்னா மலையாளமில் எங்கள் ஸ்லாங்கில் கையடிங்கன்னா கை தட்டுங்க. ஸோ இந்தியா வந்து நம்பர் ஒன், பாப்புலேஷனில் நம்பர் ஒன் வந்ததுக்காக நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். நம்ம இந்தியன்ஸை வேலைக்கு கூட போகாமல் இந்த லாக்டவுனில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாப்புலேஷன் ஏற்றுறதுக்காக அவங்களோட எனர்ஜியை ரொம்ப செலவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக நான் விளக்கு பிடிச்சி கொரோனா ஓட்டின மாதிரி இன்றைக்கி கை தட்டி இவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். இந்த டைட்டிலுக்கும் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஏன்னா நம்ம அப்படி தான் எதையுமே சம்மந்தப்படுத்தி பேச மாட்டோம். டைட்டில் அதுக்குன்னா, நம்ம கைஸ்னா எனக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை, நான் சாக போகிறேன்னு நினைக்கிறேன். சாவு, தண்ணி அடிக்கிறவன், சிகரெட் பிடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், இப்படி எல்லா கெட்ட பழக்கம் வச்சுருக்கவங்க கூட எந்த நோயும் வச்சுக்க மாட்டான். இதில் எதுவுமே இல்லாமல் 365 நாளும் ஒரு ஒரு நோயை வச்சுட்டு ஓட்டிகிட்ருக்கேன் நான். மண்டையில் பிரச்சனை, தொண்டையில் பிரச்சனை, கையில் பிரச்சனை, காலில் பிரச்சனை, வாயில் பிரச்சனை, மூக்கில் பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை, நெஞ்சில் பிரச்சனை, குடலில் பிரச்சனை. இப்போ ஆமாம் கைஸ், குடலில் பிரச்சனை, அல்சர் வந்துருச்சு. வீட்டில் ஓசியில் சாப்பிட்டு சாப்பிட்டு சென்னையில் வந்துட்டு காசு கொடுத்து சாப்பிடணும் சொல்கிறப்போ கொஞ்சம் உறுத்தலாக இருக்கு, அதனால் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ணேன். இப்போது அதுக்கும் சேர்த்து ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணிட்டுருக்கேன். ஸ்டார்விங் காசஸ் அல்சர், அல்சர் கில்ஸ். ஸோ டைமுக்கு சாப்பிடுங்க, ஒழுங்காக தண்ணி குடிங்க, வீக்லி ஒன்ஸ் ஷாட்டு போடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. என்ன மாதிரி என்ன கண்டென்ட் போட போகிறோன்னா, ஐ ஹாவ் சம் டவுட்ஸ். டவுட்ஸ்னு இல்லை, அது கொஞ்சம் வேட்டாக அது இப்படிப்பட்ட டவுட்டு மற்றவங்களுக்கு இருக்குமா தெரில, ஆனால் எனக்கு இருக்குது. எனக்கு இந்த டவுட்டு கிளியர் பண்ணுற மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், அதெல்லாம் தட்ட முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு டவுட் என்னென்னா, இந்த வேர்ல்டில் நிறைய கடவுள் இருப்பாங்க, ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு கடவுள் இருப்பாங்க. அதில் எந்த கடவுளுக்கு பவர் அதிகம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஒருத்தருக்கு பறக்கிற சக்தி இருக்கலாம், ஒருத்தருக்கு அந்த ஃபயர் ஓடுறது, ஃபயர் பால் ஜூட்ஸு, அந்த மாதிரி ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு ஒரு பவர் இருக்கும்ல. நீங்கள் உங்கள் கடவுள் தான் பெருசுன்னு இது பண்ணி பேசுகிறவங்க, உங்கள் கடவுளுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். எந்த பவருக்கு இந்த ஹீலிங் பவர் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கும் கொஞ்சம் தேவைப்படுது அந்த ஹீலிங். அப்படின்னா நான் அந்த மதத்துக்கு மாறி அந்த கடவுளை நான் இது பண்ணி இந்த சரி பண்ணிடுவேன். முடியலை, வலிக்குதுரா. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லை, அது வேற விஷயம். வேற நம்ம நடந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருப்போம், அப்போ எதிரில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வருவாங்க. அந்த அவங்க வரப்போ நமக்கு தெரியாமல் நம்ம அவங்கள பார்ப்போம், அவங்களும் நம்மளை பார்ப்பாங்க. இதில் எனக்கு டவுட் என்னென்னா, ஒருவேளை நமக்கு அவங்கள தெரியுமா இல்லை அவங்களுக்கு நம்ம தெரியுமா? ஒரு 10 செகண்டாவது பார்த்துட்டு அப்படி அந்த கிராஸ் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டே போவோம். ஸோ அப்புறம் அது எதனால் அப்படி அதனால் நமக்கு தெரியுமா இல்லை நம்மளை அந்த ஆளுக்கு தெரியுமா எதுவுமே தரல. அதில் லாஸ்ட்டு பார்க்குறது யார் நிப்பாட்டுறாங்களோ அவங்க தோத்ததாக அர்த்தம். அதில் நிறைய கப்பு நான் அடிச்சிருக்கேன், இதெல்லாம் அண்ணன் அதில் ஜெயிச்சு வாங்கின கப்புப்பா. இன்னும் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது, அது யார்கிட்ட கேட்கணும்னா, நான் கடவுள்கிட்ட, இது நம்மளை படைச்சது கடவுள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கடவுள்கிட்டே நான் கேட்கணும், என்னை ஏன் இவ்வளோ அழகாக படைத்தேன்? ஒரே டோலிஸ் தொலையாக இருக்குது எனக்கு. எப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு பிடிக்காது, முடி வளர்க்குறது பிடிக்காது, சம் ரீசன்ஸ்க்காக நான் வளர்க்குறேன் வளர்க்குறனால. ஆனால் இந்த முடி இப்போ சில பேருக்கு பிடிக்குது, பிடிக்குதுன்னா நல்லா இருக்குன்ட்டாங்க. ஸோ இந்த முடி எனக்கு இப்போ பிடிக்குது, எனக்கு இந்த முடி பிடிக்காது ஆனால் இப்போ பிடிக்கும். எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. ஸோ இந்த என்ன ஏன் இவ்வளோ அழகாக படைச்சதுக்கு பதிலாக இந்த நோய் இல்லாமல் படைச்சிருக்கலாம்,
அவஸ்தை போடுற. டெய்லி டெய்லி ஒரு நோய் வருது, எதனா ஒரு நோய் வருது. அதுவும் ஒரு டவுட் தான் எனக்கு, எந்த கடவுள்கிட்ட கேட்கறது தெரில. ஸோ நீங்களே அந்த ஹீலிங் இருக்கு, ஹீலிங் பவர் இருக்கு அந்த கடவுள் இருந்தா கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க. என்னடா அவன் நல்ல டாக்டர் ரெஃபர் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படித்தானே நினைக்கிறீங்க? இப்பெல்லாம் டாக்டரும் காசு வாங்குறாங்க, கடவுளும் காசு வாங்குறாங்க. ஸோ டாக்டரும் கடவுளும் வேற வேற கிடையாது, ஒண்ணுதான். சண்டி வீகாரம் கூட இவ்வளவு விளம்பர இடைகளை போட மாட்டாங்கடா. இப்படி போட்டு அந்த பாட்டை. இது மோஸ்ட்லி எனக்கு நிறைய வாட்டி இந்த டவுட் வந்திருக்கு. பசங்க வந்துட்டு சுவிட்சா போயிட்டு வந்து கை கழுவுவாங்க, அவங்க அவங்க பிடிச்சதானே போறாங்க, அப்புறம் எதுக்கு அவங்க கை கழுவணும்? அந்த டவுட் இருந்துச்சு எனக்கு. ஒருவேளை ஓகே, வேணாம் வேணாம், இந்த டவுட் தான் கேட்க மாட்டேன். இந்த இந்த வயிறு வலியிலையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு வீடியோ போடுற, வீடியோ ஷூட் பண்ணி போடுறானே, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். எப்படி இதாக ஏதாவது ஒரு கொஞ்சமாச்சு இருந்திருக்கா அவங்களுக்கு, மனசாட்சி இருக்கா? எதுவுமே பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, பார்க்கவே மாட்டீங்க. அது வேற விஷயம், பார்த்தா கூட பரவாயில்ல. மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலோ பிடிக்கலனாலோ லைக் பண்ணிடுங்க. ஐயோ, லைக்கு லைக்கு நிறைய போடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் என்னோட ஒவ்வொரு பார்ட்டையும் கியூர் பண்ணும். ஸோ நீங்கள் கடவுளாமல் இருங்க. நம்ம இப்போ பஸ்ஸில் ஒரு விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கோம். இப்போ நான் உட்காந்துருக்கேன். அப்போது பஸ்ஸில் வந்துட்டு ஒரு ஸ்டாப்லேருந்து ஏறுறாங்க பசங்க, ஏறுறாங்க சின்ன பசங்க, என்னோட ஸ்டேஜ் பசங்க ஏறுறாங்க வச்சுக்கோங்களேன். அப்புறம் கொஞ்சம் அங்கிள்ஸ் ஏறுறாங்க. ஆனால் என்கிட்ட சீட் இருக்கு, பக்கத்தில் ஒரு அங்கிள் கிட்டே சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான், டைரக்டாக வந்து அந்த அங்கிள் பக்கத்தில் உட்காருவான். அந்த அங்கிள் என்ன பண்ணுவார், டைரக்டாக வந்து என் பக்கத்தில் உட்காருவார். ஏன் ஏன் அப்படி அவங்க உட்காடுறாங்க அதுவும் தெரில. இப்போ உள்ள அங்கிள்ஸ் பார்த்து பயமாக இருக்கு கைஸ். ஸோ என்னன்னா உங்களுக்கே தெரியும், பஸ்ஸுன்றது தான் ஞாபகம் வருது. இதை நான் சொல்லியே ஆகணும். இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் லேடிஸ் வந்து என்ன இன்டென்ஷனில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தெரில. லெஃப்ட் சைடில் லேடிஸ் அதனால் லேடிஸ் உட்காந்துருக்காங்க. ஃபுல்லாக ஏறி எல்லா விண்டோ சீட்லாம் உட்காந்துப்பாங்க, உட்காந்து இடத்த பிடிச்சிருவாங்க. அவங்க என்ன இன்டென்ஷனில் உட்காடுறாங்கன்னு தெரில. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பொண்ணுங்க தான் உட்காரணுமா, ரைட் சைடு ஃபுல்லாக பொண்ணுங்க உட்காந்தா பசங்க எங்கே உட்காருவாங்க? அப்போது பசங்க உங்களோட இன்டென்ஷன் தான் என்ன? பசங்க பஸ்ஸில் ஏறவே கூடாதுன்னா, இல்லை இடத்துல உட்காரவே கூடாதுன்னா, எதான் ஒன்று? ஐயா ஸ்டாலின் ஐயா, ஒன்று நீங்கள் அந்த மகளிருன்ற ஸ்டிக்கரை எடுத்துருங்க, இல்லைன்னா ரைட் சைடில் ஆண்கள் ஸ்டிக்கர் ஒட்டிடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆண்கள் ஒட்டினா அண்ணா கோவிச்சு பாருன்னா ஆடவர் ஒட்டிடுங்க. நீங்கள் குடிச்சிங்களா? எரியுத ஃபேனை பண்ணா நம்பரில் வை. நெக்ஸ்ட் டவுட் என்னன்னா, இந்த ஹோட்டல்லாம் பரோட்டா சாப்பிடுவாங்க, அதை பிச்சு போட்டு சாப்பிடுவாங்க. அது ஏன் பிச்சு போடுறாங்க தெரில. எனக்கெல்லாம் அது கொஞ்சம் பார்க்கவே கன்றாவியாக தோணும். எப்படின்னா அந்த சர்வரை வந்துட்டு பரோட்டாவை போட்டு அவர் கையில் பிச்சு போட்டுருவாரு. நல்லா பிச்சு போட்டு சாப்பிட்டதே கிடையாது. இன்னும் நான் கொஞ்ச நாளில் உயிரோட இருப்பானான்றதான் பெரிய டவுட்டை எனக்கு. ஆகும்னா எதுனா ஒரு பிரச்சனை வந்துடுது. ஸோ நான் வந்துட்டு குடிச்சுக்கலாமா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெரிய டவுட் இருக்கு கைஸ். அந்த 1 மில்லியன்ல ஜெயிச்ச நானே இவ்வளவு தத்தியா இருக்கேன்னா, அந்த தோத்தவங்கள எப்பேற்பட்ட மலு மட்டைகளா இருந்திருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்களேன். டாங்க் பாங்க்.